பப்ளிக்கே டிஸ்டர்ப பண்ண கூடாதா நகை வேணும்னா நேரா நகை கடைக்கே போயிரணும் அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்க கூடாது ஸ்ட்ரைட்டா பேங்க்கே வந்துரணும் இது அண்ணனுடைய பாலிசி அம்மன் ஓடிட்டானா தப்பிச்சான் அர்த்தம் போய் புடுறா எப்படி தப்பிச்ச வாய கட்ட கைய கட்ட கால கட்ட வந்துட்டியே Thanks, Raja. ஏய் இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ கவர்மெண்ட் குடுக்குற 1 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுத்தனா இந்த செல்போன் கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன்ல டேய் டேய் இங்க வரா இது பட்ட பகல் கொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சேர நல்லா இல்ல அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் நீ என்ன போற பல நாட்களாக போலீசில் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்த பலே திருடன் சீனிச்சாமியை கப் என்று பிடித்து போலீசில் ஒப்படைத்தார் எப்படி அப்படி நான்ஜுறது எலிக்க கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா எல்லாம் ஒண்ணால வெச 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 வலிக்கலையே முடிஞ்சா புடிச்சுக்கோங்கடா இதயத்தை துண்டாக்கும் நினைவு மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை என்னடா பண்ற அது உன் கையில சேர்த்து வைக்க சம்பவம் இவனுங்க அடுத்த கோடி ஐடியா பண்ணுவானுங்க ஓடி போய் அம்முக டும்முக அம்மாள் டும்மா அம்முக டும்முக அம்மாள் டும்மா மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்ட போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ் சும்மா மங்கி டான்ஸ் ஆடிங்களா போலீஸ் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க அடைச்சு வைக்கிறா உன்ன புடிக்க வந்திருக்கோம் புடிக்க வந்திருக்கீங்களா என்னால முடியாத என் அண்ணனால முடியாத ஏன் இந்த ஊராலேயே முடியாத நீ சாச்சுடா நீ வீரண்டா தாமர வணக்கம்டா தேங்க்யூ மாமா வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேப்பாக ஒண்ணுமே சொல்லிடாதே அடிச்சு கூட கேப்பாக அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதே எதடா சொல்ல வேணாங்கிற எதையுமே சொல்லிடாதே செல்லா குட்டி நான் வரேன் தனியா முடிஞ்சா சுண்டு எப்படி சுண்டு விரல் ஏமன படுதான் நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னால எங்களை அடிக்காம விட்டாங்க ஆண்டவா என்ன பாக்குற வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா ஃபைட்டிங்கா உங்களுக்காக தான் ஃபைட்டிங் ஃபைட்டிங்கா அப்படி கேளு சொல்லு நீ கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குள உம்மா தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத தெரியாது 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 என்னன்னா தெரியாது
மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஒத்துக்கிறேன், ஆனா எல்லாருக்கும் மூளை ஒரு கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம்.